Hello friends, welcome back to Vayalnandu channel. In this video, Vayalnandu channel la enna video paak porom. Varukindra Vaigasi Sashti endru Murugarukku indha irandu maalai anivithal ungalude kulandai varam vendal nerivirum. Adha patri dhaan innikku namma channel la video va therinjikka porom. Vaanga video ku la pogalam. ஒவ்வொரு மாதமும் முருக பெருமானுக்கு நீங்கள் குழந்தை வரம் வேண்டி சஷ்டி விரதம் வந்து மேற்கொள்வீங்க. அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வைகாசி சஷ்டி விரதம்ன்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதாவது வைகாசி விசாகமும் வந்து இந்த ஒரு மாதத்தில் தான் வரக்கூடியது, அதாவது முருகருடைய பிறந்த நாள். ஸோ அதை முன்னிட்டு அதற்கு முன்பாக வரக்கூடிய சஷ்டி விரதத்தில் வந்து இந்த இரண்டு மாலைகளை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தை வரம் வேண்டி நிறைவேறணும்னு சொல்லிட்டு நீங்கள் செலுத்துனீங்கன்னா உங்களுடைய வேண்டுதலானது சீக்கிரத்தில் வந்து நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு மாலைகளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உரித்தான கடவுளுக்கு தான் நீங்கள் வந்து செலுத்த போகிறீங்க. அதில் முதல் மாலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பொதுவாக சஷ்டி விரதம் இருக்கும்போது முருகப்பெருமானை மட்டும்தான் வந்து வேண்டுவீங்க. ஆனால் இந்த ஒரு நாளில், அதாவது வைகாசி சஷ்டி வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற 25/5/2023 வியாழக்கிழமை வந்து பிறக்கின்றது. இந்த ஒரு நாளில் நீங்கள் கோவிலுக்கு செல்லும் பொழுது உங்களுடைய கையாலேயே என்ன பண்ணுங்கள், நீங்கள் அரச இலையை வந்து பார்த்திங்கன்னா 36 அரச இலைகளை நீங்கள் வந்து பறிச்சுக்கோங்க. அந்த 36 அரச இலைகளையும் என்ன பண்ணுங்கள், அப்படியே நீங்கள் வந்து மஞ்சள் தண்ணீரில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் மஞ்சள் நூலால் கட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாலையாக வந்து தொடுத்து எடுத்துக்கோங்க. இந்த ஒரு மாலையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தயாராக வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு மாலை எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமானுக்கு செலுத்துவதற்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 36 வெற்றிலையை வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கோங்க. அது வந்து வெற்றிலை வந்து எந்த விதமான கிழிசெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்ல வெற்றிலையை பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து நுனியும் காம்பும் வந்து முழுசாக இருக்கணும், எதுவும் வந்து துண்டாக கட்டாயெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அதை என்ன பண்ண, மஞ்சள் தண்ணீரில் நீங்கள் வந்து கழுவிட்டே என்ன பண்ணுங்கள், மஞ்சள் நூலால் நீங்கள் வந்து அந்த வெற்றிலையை வந்து கட்டிக்கோங்க. அந்த வெற்றிலையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாலையாக கட்டுவதற்கு முன்பாக என்ன செய்யுங்க, அந்த 36 வெற்றிலையும் உங்களுடைய பெயரையும் உங்களுடைய கணவர் பெயரையும் நீங்கள் எழுதிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் வந்து நிறைவேறணுமோ, அதாவது இப்போ நீங்கள் குழந்தை வரத்துக்காக காத்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் குழந்தை வரம் கிடைக்க வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சீக்கிரத்தில் அந்த வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுங்க. இதுவே உங்களோட வீட்டில் வந்து பணம், வீடு, சொத்து சம்மந்தமான வேறு எந்த பிரச்சனையும் இருக்கோ அதற்காக நீங்கள் சஷ்டி விரதம் மேற்கொள்கிறீங்களோ அதை நீங்கள் நிறைவேறணும்னு சொல்லிட்டு 36 இலைகளிலும் வந்து எழுதிட்டு அதை வந்து மாலையாக வந்து கட்டிக்கோங்க. இது வந்து வெற்றிலை மாலையில் மட்டும்தான் இந்த மாதிரி எழுதி காட்டணும். நீங்கள் அரச இலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எழுதக்கூடாது, நீங்கள் இதில் மட்டுமே எழுதிக்கோங்க. சரி, இப்போ இந்த ரெண்டு மாலையும் நீங்கள் வந்து கட்டி வச்சு என்ன பண்ணுங்கள், சஷ்டி விரதத்தன்று நீங்கள் கோவிலுக்கு செல்லும்பொழுது நீங்கள் காலையில் கோவிலுக்கு செல்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை மாலை வேளையில் செல்கிறவங்களாக இருந்தாலுமே சரி, நீங்கள் போகும்பொழுது இந்த இரண்டு மாலையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அரச இலை மாலையை வந்து பார்த்திங்கன்னா முதலில் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் விநாயகர் பெருமானை நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு அவரோட கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அரச இலை மாலையை வந்து நீங்கள் வந்து சாத்திட்டு மனதார உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும், நான் இந்த விரதம் எதற்காக இருக்கணும், அந்த விரதம் நல்லபடியாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட விரதத்திற்கான பலன் கிடைக்க வேண்டும் விநாயகர் பெருமானே சொல்லிவிட்டு நீங்கள் மனசார வந்து வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு நீங்கள் மாலையை செலுத்திட்டு தோப்புக்கரணம் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், முருகப்பெருமானோடைய சன்னதிக்கு போங்க. அங்கே போயிட்டு என்ன பண்ணுங்கள், முருகப்பெருமானையே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 6 முறை வந்து வலம் வந்துடுங்க. சுற்றிட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் கொண்டு போயிருக்க வெற்றிலை மாலையை வந்து பார்த்திங்கன்னா முருகனுடைய கழுத்திற்கு நீங்கள் வந்து அணிவிச்சிட்டோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஐயர்கிட்ட கொடுத்தோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை மாலையை வந்து நீங்கள் அணிவிக்க சொல்லிவிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி செலுத்திட்டு மனசார வந்து வேண்டிட்டு என்ன பண்ணுங்கள், கோவிலிலே கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் அமர்ந்து நீங்கள் வந்து படிச்சுட்டுங்க. ஒரு முறை படிச்சுட்டு மனதார நீங்கள் எதற்காக எழுதி போட்டிருக்கீங்களோ, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதற்காக எழுதி நீங்கள் வந்து வெற்றிலை மாலை வந்து சாத்தியிருக்கீங்களோ அது வந்து நிறைவேறணும், குழந்தை வரம் சீக்கிரத்தில் வந்து எங்களோட வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லிட்டு மனசார வந்து வேண்டிட்டு நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. இந்த வைகாசி சஷ்டி அன்று இந்த மாதிரி நீங்கள் இந்த இரண்டு மாலையும் சாற்றிட்டு மனதார வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலானது கூடிய விரைவில் வந்து நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இது முருகப்பெருமானுக்கு உரிய மாதமாக இருக்கக்கூடிய, முருகர் பிறந்திருக்கக்கூடிய மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சஷ்டி விரதத்தை இந்த இரண்டு முறையில் நீங்கள் வந்து வேண்டிக்கிறதுனால பலன்றது உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். சரி, சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற வியாழக்கிழமை அன்று மாதவிடாய் வந்து ஏற்படும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து நாங்கள் என்ன மேடம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க. அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் வீட்டிலே வந்து விரதத்தை இருக்கலாம். விரதத்தை இருந்துட்டு என்ன பண்ணுங்கள், இந்த இரண்டு மாலையும் நீங்கள் வந்து தொடுத்து உங்களுடைய வீட்டின் உங்களோட வீட்டிலேருந்து வேறு யாருன்னா கோவில்
கோவிலுக்கு போனாங்கன்னா, அதாவது உங்களுடைய வீட்டில் அம்மாவோ இல்லை மாமியாரோ இல்லை கணவரோ கோவிலுக்கு போனாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்து இந்த மாதிரி விநாயகப் பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் நீங்கள் வந்து சாற்ற சொல்லி நீங்கள் மனதார வந்து வேண்டிக்கிங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விரதத்தை வந்து இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. விரதம் இருங்க, பட் கோவிலுக்கு மட்டும் போக முடியாது, வீட்லேயும் வந்து விளக்கேற்ற முடியாது. மனதார முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் இதை வந்து வேண்டிக்கிங்க, இந்த விஷயத்தை செய்யுங்க, நல்லதே வந்து நடக்கும். ஓகே நண்பர்களே, நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயம்